செலிபிரிட்டிஸ் இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கடைசியில் வீடியோ பொருள் லைக் பண்ணிடுங்க. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட இருக்கிறதுனால ஹீரோட ஃபியான்சி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இவ எப்படி ஹீரோ கூட ஜாயின் ஆனான்றதை போய் கண்டுபிடிச்சிட்டுவான்னு சொல்ல இந்த பொண்ணு அரை மணி நேரத்திலே போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டு வந்ததா. ஆக்சுவலி ஒரே ஒரு ஆக்சிடென்ட்ல ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே எப்பயுமே வெளியே போயிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்துட்டு ஹீரோயின் அடிக்கடி ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போறாங்க. இதுதான் ப்ரூஃப்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புட்டு புட்டு வைக்க இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோட ஃபியான்சிக்கு செம்ம கடுப்பாவது. ஒருவேளை என்னோட ஆளை இவ ட்ரை பண்றாளோ என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபியான்சி நம்ம ஹீரோயின் மேல கோவப்பட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அந்த இவங்க இருக்காங்க இல்லையா ஜோசியக்கார பொம்பல, அவங்களுடைய வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அந்த ஜோசியக்கார பொம்பல வந்து உன் ஃப்ரெண்டுக்கே நீ இவ்வளவு தூரம் பண்றியா, நான் வேணா உனக்கு ஃப்ரீயா ஜோசியம் பார்க்கவா, ஆக்சுவலி உன்னுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு சூப்பரான பேரை நீ செலக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் முன்னாடியே எல்லாத்தையும் சொன்னா வாழ்க்கை என்ன வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு காதை முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ படுற கஷ்டத்தை பார்க்கலாம். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டு போவேன், அங்கேயும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கா. எப்படின்னா வீடியோல ஒரு நல்ல கப்பல ஆக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா வேற வழியே இல்லாம ஹீரோவும் என்ன பண்ணா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த வீடியோவை இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இங்க பாரடி அவ எப்படிலாம் போஸ்ட் போடுறா, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஹீரோ நான் எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்க, இங்க பாரு நீ ஹீரோ போற இடத்துக்கெல்லாம் போ, ஓகேவா, ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக நீ என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் லைவ் ஸ்ட்ரீமிங் முடிச்சதுக்கு அப்புறமா இவ ஹீரோவை சுத்தமா கண்டுக்கவே இல்லை, ஹீரோ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அப்படியே காமிக்கிறாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்துட்டு ஹீரோயின் தனியா கூப்பிட்டு வந்துட்டு போப்போ அவன் ஜாகிங் போயிட்டு இருக்கான் சீக்கிரமா போன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஹே நான் உங்களை யதார்த்தமா மீட் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல பின்னாடியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து நானும் இங்க தான் இருக்கேன், என்னையும் நீ யதார்த்தமா தான் மீட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல அடைச்சா போட்ட பிளான்லாம் என்னடா இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு பின்னாடி வந்து எங்க இருந்துட்டு இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோடைய ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் நம்ம யதார்த்தமா மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து உட்கார நானும் இங்க தான் இருக்கேன், நானும் உங்களை யதார்த்தமா மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வர அடைச்சா என்னடா இவன் எப்ப பார் பின்னாடி வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல மறுபடியும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பின்னாடி போயிட்டு யதார்த்தமா மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த தடவை உண்மையாவே ஹீரோடைய ஃப்ரெண்டு இல்ல போல இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம குஷியா வராங்க. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷனு, சீஃப் கெஸ்டா நீங்க தான் வரப்போறீங்க, அதனால மறக்காம வந்துருங்க சரிங்களா அப்படின்னு சொல்ல இன்னும் கல்யாணத்துக்கு 34 நாள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துடைய அந்த பிளானே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் போட்டிருப்பாங்க. ஹீரோவை ஹீரோ கூட பழகணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பார்ட்டியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு டே அங்கே வந்து நான் எடா பண்ணுறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ கூட்டிகிட்டு வந்தனா அங்கே எல்லாருமே நிறைய குழந்தைங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆனால் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும், நமக்கு ஒரு பொண்ணு பிறப்பா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலி அதெல்லாம் இமேஜினேஷன் இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பட் ஷோலாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஷோ நடத்திட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய கை தெரியாமல் நம்ம ஹீரோயினோட கை மேலே டச் ஆயிடுது. அப்படி ஆகிறப்போ ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் பப்பட் ஷோ பண்ணுறப்ப அவ்வளோ நல்ல நல்ல ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது வர வர. ஸோ அவருக்கே தெரியாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினும் இதை கவனிக்கிறாங்க. நடுவில் அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு பப்பட் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு குடுக்கால ஒரு பையன் வந்து கெடுத்து விட்டாராம். அதுக்கப்புறமா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஸோ கையில் இருக்கிற ஜெர்ம்ஸ்லாம் எப்படி கழுவணும் எப்படி கையெல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டை வச்சு இவன் என்ன பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டப்பில் மண்ணை ஊற்றிட்டு கையை வந்துட்டு உள்ளே விட்டு இது பாருங்க எவ்வளோ ஜெம்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கழுவி எல்லா வசங்களுக்கும் காமிச்சிட்ருக்க. இவங்களும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோலாம் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த ஷோவை கெடுத்து விடுறதுக்காகவே ஹீரோவுடைய ஃபியான்ஸி இருக்கா இல்லையா அவள் என்ன பண்ணா ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சுதா இவன் எங்கடி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்க. பசங்கள் கொஞ்சம்
சுத்தமாக மாறுது. ஸோ செம்மையாக நம்ம ஹீரோவும் கடுப்பாகிறோம். இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு, ஹே இந்த பொண்ணை உனக்கு சுத்தமாக பிடிக்கல தானே, அப்புறம் ஏன்டா இந்த பொண்ணை வந்துட்டு உன் கூடவே வச்சு திரியிற, அவள் பண்ணுறதெல்லாம் உனக்கு இரிட்டேட்டாக தானே இருக்கு, மாயத்திருந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி தான் தொலையண்டான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்ல அங்கே சீன் கட் பண்ணி இந்த சோஷியல் மீடியா பைத்து என்ன பண்ணுது, அங்கே ஸ்கூல்லையும் வந்து என்ன பண்ணுறா, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆனால் வேறு வழியும் இல்லை. ஸோ அப்பா அம்மா பார்த்து வச்சிட்ட பொண்ணு, அதுவும் இல்லாமல் இவ கூட வேற இருக்கா, லவ்வர் வேற இல்லையா. ஸோ நம்ம ஹீரோவும் அப்படியே வந்துட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவ்வளோ காசு போட்டு நம்ம செலவு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஷோலாம் நடத்தினா நடுவில் அவள் வந்து மார்க் வாங்கிட்டு போயிட்டாடி, இந்த பிளானும் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய இதுகிட்ட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதை வந்துட்டு அந்த பேப்பர் பையன் கேட்டுறான். கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன பண்ணா, உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களோட ஃபியான்சி சுத்தமாக செட்டே ஆகலை, பேசாமல் அவங்கள கழட்டி விட்டுருங்க, என்னோட ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஹீரோ என்னப்பா சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அட ஆண்டின்னு சொன்னது நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டை சொல்ல, ஹீரோயினை சொன்னேன், ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவோன்னு நினச்சேன், ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஷோக்கு நடுவில் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினை இதை கவனிக்கிறாங்க, என்னடா இதே பார்வை வேற எங்கேயோ போது நம்ம மேலே விழுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷோவெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட அப்பா வந்து இந்த மாதிரி உன்னோட அம்மாவை கூப்பிட்டு நம்ம தனியாக வந்துருமா, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ரெண்டாவது ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது அப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறமா நமக்காக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ரோட் சைட் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோடைய ஃபியான்சி வந்து நான் எப்படி இங்கே உட்கார்றது, நான் எப்படி இங்கே வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறதுன்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், நீ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணக்கூடாது தான் நான் ரோட்டில் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கா. எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, சாப்பிட்டுட்டு அங்கே வந்து போறா. அப்படி போறப்போ வந்துட்டு போற வழியில நம்ம ஹீரோயினை பார்க்கறா. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பாருக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றா பாருக்கு வெளியில இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு இங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் உடனே வந்துட்டு இங்கதான் வந்துட்டு என்னுடைய தங்கச்சி ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்ல, உனக்கு வந்துட்டு தங்கச்சி இங்கதான் ஒர்க் பண்றாள், சரி ஓகே நீ சாரி கேட்கதானே வந்தேன், உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குன்னா சொல்லு நானும் வரேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாறி ஆயிடுது. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு பாருக்குள்ள போவ. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவங்க தம்பி தான் ஆனா டிரான்ஸ்ஜெண்டரா மாறிட்டான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஹோ பரவாயில்ல இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் மாறி வந்தது, அது ஒரு ஆல்கஹாலா வந்தது. இப்ப அந்த இடத்துல ஒருத்தவங்க பார்ல வந்துட்டு பாடிட்டு இருக்க, ஹீரோயின் அவங்களை கை காமிச்சு அந்த இடத்துல தான் நின்று என் தம்பிக்கும் பாடணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா, ஆனா அவனுக்கு வந்துட்டு சான்ஸே கிடைக்கல, பாருங்க பக்கத்துல ஸ்டேஜ்ல நின்றுட்டு ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஜூஸை குடிக்கிறான் பாருங்க. குடிச்சோடனே நம்ம ஹீரோக்கு மப்பு ஏறிடுது. நம்ம ஹீரோயின் நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஹீரோ ஹா ஹா ஓகே தான், நீ போய் சாரி கேட்டுவான்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க தம்பி கிட்ட போறாங்க. அவங்க தம்பி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாரி கேட்கறாங்க, நான் பண்ணது தப்பு தான் சாரின்னு சொல்ல, ஹீரோயினோட தம்பியும் நானும் பண்ணது தப்பு தான், நானும் ஓவரா பேசக்கூடாது சாரின்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப அவங்க அப்பா சொன்ன விஷயத்த சொல்ல, ஹீரோயினோட தம்பி ஆமா ஆமா என் அப்பா கூட அதான் சொன்னாங்க, அம்மா பிடிச்சி கூட்டு வந்துருந்தான் சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க தம்பி கிட்ட என்ன சொல்றாங்க, பெரியவங்க எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம எப்பயுமே ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சியா தான் இருக்கணும், அக்கா தங்கச்சியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க தம்பி கிட்ட சொல்ல, அவனும் வந்துட்டு ஓகே கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னாவே இருக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே இதனால நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பார் ஓனர் கிட்ட போயிட்டு எப்படியாவது அவங்களோட ஹீரோயினோட தம்பிக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பார் ஓனரும் சரிப்பா சரிப்பா நான் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்ல, ஹீரோயினும் அவங்க தம்பியும் பேசிட்டு இருக்கவங்கள ஓனர் உள்ள வந்து நீ ஒரு நாள் மட்டும் பாடலாம், நீ இந்த மாதிரி உனக்கு சான்ஸ் வந்துட்டு ஹீரோ தான் வந்துட்டு கொடுக்க சொன்னானோடனே நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு செம்ம குஷி ஆயிடுது. போயிட்டு ரெடி ஆக போவ, ஹீரோ உடனே போதையில ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு மாமா நம்ம வெளியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கூட்டிட்டு போவ. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா ஹீரோயினோட தம்பி வேற லெவல்ல பாடிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்கஹால்ல செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, வெளியே வந்து நம்ம ஹீரோயினோட தம்பி ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்ல, ஹீரோடைய ஹீரோயினோட தம்பிக்கும் ஹீரோக்கும் ஒரு பாண்டிங் ஆகுது. அதுக்கப்புறமா ஹீரோ ரொம்ப குடிச்சிட்டான், அதாவது வந்துட்டு அவன் ஜூஸ் நினைச்சு குடிச்சதா அந்த ஆல்கஹால் ரொம்ப குடிச்சிட்டதுனால அப்படியே நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு இருக்கோம். ஹீரோயினோட தம்பிய அங்க ஒரு ரெண்டு பேர் வெளியே பாருக்கு வெளியே குடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு ஒரு இது ஒன்று இருக்கு, பாட்டில் ஒன்று இருக்கு, அதை எடுத்து எத்தி விடுறாங்க பாருங்க, அவங்க மேலே போய் விழுந்தது. ஹீரோயின் பண்ணதுனால நம்ம ஹீரோவும் அந்த மாதிரி பண்ணோன்னே அந்த ஆளுங்கெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அடே ஏட்டா இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு ஒரு காருக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒளிஞ்சுக்கா. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு இன்னும் 33 நாள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வெளியே கூட்டிட்டு வந்து அவனுக்கு உள்ளுக்கு போற இன்னர் வேர்ல இருந்து வெளியில போற ஸ்போர்ட்ஸ் ஷூ வரைக்கும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஹீரோயினை பில் பே பண்ண சொன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து என்ன நான் தான் வேலைக்கே போல, நீ வேலைக்கு போயிட்டு எப்படியும் சேர்த்து வச்சிருப்பல அந்த காசு கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்ல, எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியான்னு சண்டைப்பட, நம்ம ஹீரோயின் டே உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன், இப்ப எனக்கு கையில சுத்தமா காசு இல்ல புரிஞ்சுக்க மாட்டியான்னு சொல்ல, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட செம்மையா சண்டை போட்டுறான். ஹீரோயின் இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட
ஃப்ரெண்டு அங்கே வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய ஃபியான்ஸ் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு அவளுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை தேடிட்டு இருக்கா, பேசாமல் நீ போயிட்டு அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணு, ஏன்னா வந்துட்டு ஹீரோ கூட நம்ம வந்துட்டு பேசுறதுக்கு பழகிறதுக்கு வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே நான் போகிறேன், ஆனால் அவள் என்னை வேலைக்கு எடுத்துப்பாளா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே என்ன பண்ணாங்க, அந்த ஜாபுடைய இன்டர்வியூக்காக போகிறாங்க. அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஹீரோயின் ஆனாலும் வந்து ரொம்ப கெத்தாக என்ன பண்ணாங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவர் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே சமக்கடுப்பாயிரா, ஓ உனக்கு என்கிட்டே வேலை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய குவஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு நிறைய ஆன்சர்லாம் பண்ணுறாங்க, ஆனால் கடைசியில் உனக்கு வேலை இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் வந்தது, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போவேன். ஹீரோயினோட தம்பி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான், வீட்டிலேயே உட்காந்து என்ன செய்யும் இவ்வளோ குடிச்சு வச்சிருக்கேன்னு கேட்க, இல்லை இந்த மாதிரி ஹீரோ எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுனால ஒரே ஒரு நாள் தான் எனக்கு வந்துட்டு ஸ்வாட இது கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கல, மறுபடியும் நான் அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் வாங்கி பியர் குடிச்சிட்டு இருக்கோம், உனக்கு என்ன கவலைன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஆ வேலை இல்லை கையில் பைசா இல்லை அப்புறம் என்ன இது போதாதா கவலைப்படுறதுக்குன்னு சொல்ல, சரி இது உனக்கு பிடிச்ச டிஷ்ஷை நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது, ஹீரோயினுக்கு அந்த இடத்துல வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம குஷியாக வரங்க, ஆனால் அடுத்த நிமிஷமே சோகமாயிருங்க, அவகிட்ட போய் எப்படி வேலை செய்யறது நான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாவேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபியான்சி, நம்ம ஹீரோ பின்னாடி ஹீரோயின் சுற்றிட்டு இருக்காங்களே அதனால கண்காணிக்கிறதுக்காக வேலை கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜாபே ஒரு ஃபோட்டோஷூட் தான், ஸோ ஃபோட்டோஷூட்டுக்கு நம்ம ஹீரோவை ஹாலிவுட் டைப்பில் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க, ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு எப்பயும் போல நம்ம ஹீரோ பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கா. எப்பயும் போல ஹீரோக்குமே இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க அப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆனால் ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணி தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்றதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபோட்டோஷூட்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அந்த இவத்த ஹீரோடைய ஃபியான்ஸி திட்டிகிட்டு இருக்கா, என்னது இது ஃபோட்டோஷூட்டில் ரியாக்ஷனே சரியில்லை, நீ இதெல்லாம் சொல்லித்தரமாட்டியான்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு ஏமா அதெல்லாம் ஃபோட்டோஸ்மா நான் எப்படிமா சொல்லி கொடுக்குறது ரியாக்ஷன் எல்லாம் அப்படின்னு ஹீரோயினோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாய வச்சுட்டு கம்மன் இல்லாமல், நீ அவரை வலுக்கட்டாயமா பண்ணி ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ரொம்ப கோவம் வந்தது நம்ம ஹீரோட ஃபியான்ஸிக்கு. முதல்ல இங்கேருந்து வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி விட்டுறா எல்லாரும் முன்னாடி. இது இதோட இந்த பார்ட் முடியுது, நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குது எப்படி தான் இவங்க கல்யாணத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ண போறாங்கன்றதுனால அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.